1990களில் சினிமாவில் அறிமுகமாகி 2000 ஆண்டுகளில் புகழின் உச்சத்தில் கொடிகட்டி பறந்தவர். இவர் நடித்த நடிப்பு மக்களிடம் அவரும் வரவேற்பை பெற்றது. இவர் நடிப்பை பார்த்து பெண் சிவாஜி கணேசன் என்று புகழ்ந்தவர்களும் அதிகம். அஜித் அவர்கள் நடித்த வாலி திரைப்படமாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்கள் நடித்த குஷி திரைப்படமாக இருந்தாலும் சரி, இதுபோன்ற எண்ணற்ற திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு இவருடைய நடிப்பும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக குஷி திரைப்படத்தில் அவர் பேசும்போது சின்ன சின்ன அசைவுகள் திரையரங்கில் கைதட்டல்களை வாங்கின. தமிழ் சினிமாவில் என்றும் தவிர்க்க முடியாத ஒரு நடிகை, மாபெரும் நடிகை ஜோதிகா அவர்களின் வரலாறை காணலாம். நடிகை ஜோதிகா அவர்கள் 1978ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் பம்பாயில் பிறந்தார். இவரது தந்தை ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர், தாய் மகாராஷ்டிரா மாநிலம் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர். இவரது தந்தை சந்தர் சாதனா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் தாயார் அவர்கள் சீமா சாதனா. நடிகை நக்மா இவரது சகோதரி. இவருக்கு இன்னொரு ரோஷினி என்ற சகோதரியும் ஒரு சகோதரர் சுராஜ் என்ற பெயரிலும் இருக்கின்றார். இவர் இயக்குனர் பிரியதர்சனிடம் உதவி இயக்குநராக பணிபுரிகின்றார். நடிகை ஜோதிகா அவர்கள் முதன் முதலில் இயக்குனர் பிரியதர்சன் அவர்கள் இயக்கிய டோலி சாஜோ கே ரக்னா என்ற இந்தி திரைப்படத்தில் அறிமுகமானார். ஆனால் அது வணிக ரீதியாக சரியாக வெற்றி பெறவில்லை. அவரது புதிய அறிமுகத்திற்காக அவர் 44வது ஃபிலிம்பேர் விருதுகளில் சிறந்த பெண் அறிமுகத்துக்கான விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். பின்னர் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆர்வம் செலுத்தினார். 1999ஆம் ஆண்டு நடிகர் அஜித் அவர்கள் கதாநாயகனாக நடித்து எஸ் ஏ சூர்யா அவர்கள் இயக்கிய வாலி திரைப்படத்தில் நடித்திருந்தார். சிறந்த பெண் கதாநாயகி அறிமுகத்திற்காக ஃபிலிம்வேர் விருதையும் பெற்றார் மற்றும் சிறந்த பெண் அறிமுகத்துக்கான தினகரன் விருதும் பெற்றார். அதன் பிறகு பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் நடித்தார். அந்த படத்தில்தான் முதன் முதலாக நடிகர் சூர்யா அவர்களுக்கும் ஜோதிகா அவர்களுக்கும் அறிமுகம் ஏற்பட்டது. அதன் பிறகு குஷி படத்தின் வெற்றி அவரது கேரியரில் திருப்பு முனையாக அமைந்தது. 2000 மற்றும் 2002 இடைவெளியில் வெற்றிகரமான திரைப்படங்களில் முகவரி, டும் டும் டும், சிநேகிதியே போன்ற திரைப்படங்கள் அவரை தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்தியது. அந்த காலகட்டத்தில் கமலஹாசன் அவருடன் நடித்த தெனாலி என்ற காமெடி திரைப்படத்திலும் நடித்தார். குஷி படத்தில் நடித்ததற்காக அவருக்கு சிறந்த தமிழ் நடிகைக்கான ஃபிலிமேர் விருது வழங்கப்பட்டது. ரிதம் படத்தில் அவர் பாத்திரம் சிறியதாக இருந்தாலும் பரவலாக பாராட்டப்பட்டது. குஷி திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு விஜய்க்கு ஜோடியாக ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கதாநாயகியாக நடிக்க அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் அவருக்கு பதிலாக தேவயானி நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு இயக்குனர் மணிரத்னம் தனது கம்பெனியான மெட்ராஸ் டாக்கீஸின் சார்பாக டும் 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 படத்தை தயாரித்தார். இதில் மாதவனுடன் இணைந்து நடித்தார். இந்த படம் ஓரளவு பாராட்டுகளை பெற்றது. அதன் பிறகு அவர் கன்னட திரையுலகில் உபேந்திராவுக்கு ஜோடியாகவும் நடித்தார். இந்த படத்தில் இவருக்கு இரட்டை வேடம். தமிழ் மற்றும் மலையாளத்தில் தயாரிக்கப்பட்ட பிரியதர்சன் இயக்கிய சிநேகிதி என்ற தமிழ் த்ரில்லர் திரைப்படத்திலும் நடித்தார். இவ்வாறு தொடர்ந்து நடித்து தமிழ் சினிமாவில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். 2003ஆம் ஆண்டில் அவர் விக்ரமுடன் தூள், சூர்யாவுடன் காக்க காக்க, விஜயுடன் திருமலை ஆகிய படங்களை நடித்தார். இவை அனைத்தும் பாக்ஸ் ஆஃபீஸில் சிறப்பாக பாராட்டுகளை பெற்று வெற்றி பெற்றது. குறிப்பாக காக்க காக்க அவரது சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாகும். இவருக்கு மட்டுமல்லாமல் நடிகர் சூர்யா அவர்களுக்கும் காக்க காக்க திரைப்படம் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. தூள் மற்றும் காக்க காக்க ஆகிய படங்களை நடித்ததற்காக ஃபிலிம்பேர் விருதுகள் தென்னிந்தியாவில் சிறந்த நடிகைக்காக பரிந்துரைக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். சிறந்த நடிகைக்கான சர்வதேச தமிழ் திரைப்பட விருதுகள் சிறப்பு ஜூரி விருதை பெற்றார். தூள், காக்க காக்க மற்றும் திருமலை ஆகிய திரைப்படங்களில் முதல் 10 படங்களில் இடைபெற்றன. கோலிவுட்டின் மறக்க முடியாத திரைப்பட ராணி என்று தி இந்து பத்திரிகை எழுதியது. நடிகர் விக்ரம் நடிப்பில் அவரது அர்ப்பணிப்பு காரணமாக
அவரை லேடி கமலஹாசன் என்று குறிப்பிட்டார். பலர் அவரை லேடி சிவாஜி கணேசன் என்றும் குறிப்பிட்டார்கள். பிறகு பேரழகன் படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்தார். இந்த படத்திற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகைக்கான விருதையும் வென்றார். 2004 சிலம்பரசன் ஜோடியாக மன்மதன் படத்தில் நடித்தார். அதன் பிறகு சிரஞ்சீவிக்கு ஜோடியாக தாகூர் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் முக்கிய பெண் வேடத்தில் நடித்தார். இது சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருதுகளுக்கு திரையிடப்பட்டது. வணிக ரீதியாகவும் மாபெரும் வெற்றியை பெற்றது. தமிழில் அவர் மிகவும் வெற்றி திரைப்படமாக இருந்த 2005 வெளிவந்த சந்திரமுகி. இவர் இந்த திரைப்படத்தில் சந்திரமுகி ஆவி வந்து ஆடுவதோல் ஆடும் அந்த ஆக்ரோஷமான காட்சிகள் இன்றும் ரசிகர்களால் பாராட்டப்படுகின்றன. அந்த கதாபாத்திரத்தில் ஜோதிகாவை தவிர வேறு யார் நடித்திருந்தாலும் அது ரசிக்கும்படியாக இருந்திருக்கிறார். சோபனா நடித்திருப்பார், அது தெலுங்கு திரைப்படத்தில். அதுவும் நன்றாக இருக்கும். தமிழில் ஜோதியாக அவர்களை விட்டால் அந்த கதாபாத்திரம் சிறப்பாக அமைந்திருக்கார். அந்தளவுக்கு நடிப்பில் ஆக்ரோஷம் காட்டிய ஒரு நடிகை. அதன் பிறகு மன்மதன் திரைப்படத்துக்கு பிறகு சிலம்பரசனுக்கு ஜோடியாக 2006 சரவணா திரைப்படத்தில் நடித்தார். இது போதிய வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு 2006 கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் இயக்கிய கிரைம் த்ரில்லர் திரைப்படமான வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் நடித்தார். அதன் பிறகு சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக சில்லுனு ஒரு காதல் படத்திலும் நடித்தார். 2007 கௌதம் வாசுதேவ் மேனனின் பச்சைக்கிளி முத்துச்சரம் விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்றது. பிறகு மொழி திரைப்படத்தில் அவர் நடித்திருந்தார். அந்த திரைப்படத்தில் அவர் வாய் பேச முடியாத பெண்ணாக நடித்தது பெரிதும் பாராட்டுகளை பெற்றது. அவரது நடிப்பு மிக சிறந்த நடிப்பு என சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருதை வெல்வதற்கு அழைத்துச் சென்றது. இறுதியில் ஒரு குறுகிய வித்தியாசத்தில் விருதை இழந்தார். அதன் பிறகு பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்தில் அவர் முக்கியமான பாத்திரத்தில் நடித்தார். ஒரு மறக்க முடியாத நடிப்பை வெளிப்படுத்தினார். ஜோதிகா தொலைக்காட்சி விளம்பரங்கள் மூலம் மீண்டும் நடிக்க வந்தார். 2007 ராக்கிலிப்பட்டு என்ற மலையாள திரைப்படம், சீதா கல்யாணம் ஆகிய திரைப்படங்கள் வெளிவந்தன. மலையாளத்தில் வெற்றி பெற்ற ஹவ் வாட்ஸ் ஆர் யூ படத்தின் ரீமேக்கான 36 வயதிலே படத்தின் மூலம் ஜோதிகா மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு திரும்பினார். இடையில் நடிகர் சூர்யா அவர்களை திருமணம் செய்து கொண்டு சில காலங்கள் நடிக்காமல் இருந்திருந்தார். ஜோதிகா இந்த படத்தில் நடுத்தர வயது இல்லத்தரசியாக தனது நடிப்பிற்காக விமர்சகர்களின் பாராட்டு பெற்றார். 63வது ஃபிலிம்பேர் விருதுகள் தென்னிந்தியாவில் சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்பேர் விமர்சகர்கள் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. சூர்யாவுடன் இணைந்து நடித்த நடிகைக்கான பிகன்வுட்ஸ் தங்கப் பதக்கங்களையும் சிறந்த திரைப்பட விருதையும் பெற்றார். மேலும் சிறந்த நடிகைக்கான பல பரிந்துரைகளையும் பெற்றார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. 36 வயதிலே படத்தின் ஆடியோ வெளியீட்டிலும் ஜோதிகா திரைப்படத்தின் வெற்றிகரமான வெளியீட்டிலும் அவர் சூர்யா, அவரது கணவர் மற்றும் அவரது நடிகை நண்பர்கள் சிலரை தனது மறுபிரவேசத்துக்கு ஊக்குவித்தார்கள் என அவர் பேசியுள்ளார். இவ்வாறு தமிழ் சினிமாவில் மிக பெரும் கதாநாயகியாக உயர்ந்து நடித்தவர் கிளாமராக நடிக்காமல் குடும்ப பெண்ணாக, கல்லூரி பெண்ணாக, நாகரிகமான படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் ஜோதிகா அவர்கள். 2018 மணிரத்னம் அவர்கள் இயக்கிய செக்க சிவந்த வானம் படத்தில் அரவிந்தசாமி அவர்களின் மனைவியாக அதில் நடித்திருப்பார். ஃபர்ஸ்ட் லுக் ஆகஸ்ட் 21 அன்று வெளியிடப்பட்டது. இந்த படம் 27 செப்டம்பர் 2018 உலகம் முழுவதும் வெளியானது. இதிலும் அவருடைய கதாபாத்திரம் பேசப்பட்டது. ஒரு இல்லத்தரசியாக அருமையாக அதில் நடித்திருப்பார். அதன் பிறகு தும்காரி கழு படத்தின் தமிழிற்கான காற்றின் மொழியை தனது சொந்த அடையாளத்தை கண்டறிய போராடும் இல்லத்தரசியாக காணப்பட்டார். ஜூன் 4 அதிகாரப்பூர்வமாக தளத்தில் சென்ற இந்த திட்டம் ராதா மோகன் இயக்கத்தில் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட மொழிக்கு பிறகு ஜோதிகாவுடன் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போதும் நல்ல கதை அம்சம் உள்ள நாகரிகமான மக்களுக்கு சமூகத்துக்கு பயன்படக்கூடிய திரைப்படங்களாக அவர் தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். அதேபோன்று அவருடைய கணவர் மாபெரும் நடிகர் சூர்யா அவருடன் இணைந்து பல நல்ல கதையம்சம் உள்ள படங்களை தயாரித்தும் வருகிறார். அதேபோன்று புதுமுக இயக்குநர்களுக்கு பலருக்கு அவர்கள் கம்பெனி மூலம் வாய்ப்புகளும் கொடுத்து வருகிறார்கள். ஜோதிகா அவர்கள் நடிகர் சூர்யாவை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இணைந்து 7 திரைப்படங்களில் ஒன்றியாக நடித்துள்ளனர்.
முதல் படம் பூவெல்லாம் கேட்டுப்பார் படம், 1999 வெளிவந்தது. 2006 செப்டம்பர் 11 இவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 2 உள்ளன. ஒரு மகள் தியா 2007 பிறந்தார். இன்னொரு மகன் தேவ் 2010 பிறந்தார். ஜோதிகா தனது கணவரும் நடிகருமான சூர்யாவால் நிறுவப்பட்ட 2D என்டர்டெயின்மெண்ட் என்ற திரைப்பட தயாரிப்பு மற்றும் விநியோக நிறுவனத்தை வைத்திருக்கிறார். ராஜசேகர் பாண்டியனும் 2D-யின் ஒரு பகுதி. சூர்யாவின் குழந்தைகளான தியா மற்றும் தேவ் ஆகியோரின் தொடக்க கடிதத்தின் மூலம் நிறுவனத்திற்கு பெயரிடப்பட்டது. நிறுவனம் 2013 நிறுவப்பட்டது. இந்த தயாரிப்பு நிறுவனம் 24 என்ற திரைப்படத்தை முதன் முதலில் தயாரித்தது. 2016 வெளிவந்த இந்த திரைப்படம் 64 தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பை பெற்றது. 68 தேசிய திரைப்பட விருதுகளில் சூரிய ரிப்போர்ட் திரைப்படம் 5 வென்றது. சூர்யாவுக்கு சிறந்த நடிகர் விருதும் கிடைத்தது. சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருதும் அர்வர்ணா பாலமுரளிக்கு கிடைத்தது. இது போன்ற பல விருதுகள் உள்ள திரைப்படங்களையும் தொடர்ந்து அவர்கள் தயாரிக்க ஆரம்பித்தனர். சினிமாவில் தயாரிப்பாளராக நடிகையாக உயர்ந்து நிற்கும் ஜோதிகா அவர்கள் நல்ல குடும்ப பெண்ணாகவும் அவர் வாழ்ந்து காட்டி வருகின்றார். நடிகை ஜோதிகா அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற முக்கியமான சில திரைப்படங்களை காணலாம். 1999 வாலி, 2000 பூவெல்லாம் கேட்டுப்பார், சிநேகிதியே, முகவரி, உயிரிலே கலந்தது, ரிதம், குஷி, 2001 தெனாலி, ஸ்டார், 12B, டும் டும் டும், பூவெல்லாம் உன்வாசம், 2002 1-2-3, லிட்டில் ஜான், ராஜா, 2003 பிரியமான தோழி, தூள், காக்க காக்க, 3 ரோசஸ், திருமலை, 2004 மன்மதன், பேரழகன், அருள், சந்திரமுகி, மாயாவி, June 6, 2006 சரவணா, ஜில்லுன்னு ஒரு காதல், வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளி முத்துச்சரம், மொழி, 2015 36 2018 காற்றின் மொழி போன்ற இந்த திரைப்படங்கள் அவருக்கு சினிமாவில் முக்கியமாக அமைந்த மாபெரும் வெற்றியை தந்த திரைப்படங்களாகும். திரையுலகம் இருக்கும் வரை ஜோதிகா என்ற மாபெரும் நடிகையின் புகழும் பெயரும் நிலைத்து இருக்கும். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.